ஹாய், ஹலோ, வணக்கம். எல்லோருமே எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ஷிவாங்கி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம அஸ்வினை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலனா பண்ணி வச்சுக்கோங்க, கூடவே பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நேற்று மார்னிங் நம்ம தர்ஷா அவங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜில் லைவ் வந்திருந்தாங்க. அதில் வந்து ஷூட்டுக்கு வந்து ரெடி ஆகிற மாதிரி நம்ம குக் வித் கோமாளி டீம்ஸ்லாம் வந்து அதில் இருந்தாங்க. அந்த குரூப்பில் நம்ம ஷிவாங்கி, புகழ் இவங்கெல்லாம் இல்லாமல் இருந்தாங்க. அடுத்து நம்ம ஷிவாங்கி வந்து நேற்று நைட்டு ஒரு ஸ்டோரி ஒன்று ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து கேன்டீனுக்கு டின்னர் சாப்பிட போகும்போது அந்த தோசையை ஒரு குட்டி ஸ்டோரியாக வந்து போட்டிருக்காங்க. அதில் ஹேஷ்டாகாக என்ன யூஸ் பண்ணியிருக்காங்கன்னா, குக் வித் கோமாளி செலிப்ரேஷன் அப்படின்னு வந்து போட்டிருக்காங்க. இதில் இருந்து என்ன தெரியுது, நம்ம ஷிவாங்கியும் இந்த செலிப்ரேஷனில் வந்து இருக்காங்க அப்படின்றது வந்து கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. குக் வித் கோமாளி சீசன் 2-ஐ பொறுத்த வரைக்கும் யார் ஒருத்தங்க மிஸ் ஆனாலுமே கண்டிப்பாக வந்து அந்த செலிப்ரேஷன் வந்து நமக்கு திருப்தியாகவே இருக்காது. அது மட்டும் இல்லை, நம்ம ஷிவாங்கி வந்து அதில் இல்லைனா எப்படிங்க நம்ம ரசிகர்கள்லாம் சும்மாவாக விட்டுருவாங்க? மீடியா மிஸ்ன்னு ஒரு வழி பண்ணிடுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் இருக்குது. இந்த செலிப்ரேஷனுக்கு நம்ம ஷிவாங்கி ஒரு சாரியில் தான் வரப்போகிறாங்களாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. சாரியில் வந்தால் இன்னும் செம்ம க்யூட்டாக இருப்பாங்க. ஷிவாங்கியை சேரீல பார்க்க எத்தனை பேர் வந்துட்டு வெயிட் பண்ணுறீங்க அப்படின்றத கமெண்ட்லாம் மறக்காமல் சொல்லுங்கள். அடுத்து அஸ்வினோட குட்டி பட்டாஸ் தான் 100 மில்லியன் ரீச் ஆகிடுச்சு. அதுக்கு வந்து ஃபோட்டோஷூட், ரீல்ஸ் அதெல்லாம் வந்து ரேபாஜான் கூட வந்து பண்ணியிருந்தாங்க. அதை வந்துட்டு நிறைய பேர் வந்து தப்பாக பேசுகிறாங்க. ரேபாஜான் குட்டி பட்டாஸ் செலிப்ரேஷனுக்காக அஸ்வின் கூட எடுத்த ஃபோட்டோஸ் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க. அதில் கமெண்ட் செக்ஷனில் சில பேர் வந்து தப்பாக பேசியிருக்காங்க, நீங்கள் ஷிவாங்கி கூட தானே ஃபோட்டோ எடுத்துருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லும்போது, நம்ம ஷிவாங்கி இருந்துக்கிட்டு வா அப்படின்னு வந்துட்டு செமையா வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துட்டு அந்த கமெண்ட்ஸ் பண்ணவங்க எல்லாருமே வந்து டெலிட் பண்ணிட்டாங்க. நம்ம எல்லாருமே ஒரு விஷயத்தை ப்ரொஃபஷனலாக தான் பார்க்கணும், கண்டிப்பாக பர்சனலாக எடுத்துக்காதீங்க. இதை தான் நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினைக்கிறேன். அஷாங்கி ஃபேன்ஸ் எல்லாருமே ஷிவாங்கிக்கும் சரி அஸ்வினுக்கும் சரி ப்ரொஃபஷனலாக கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுக்கு என்ன தோணுதோ ரேபாஜான் கமெண்ட் செக்ஷனில் அப்படி வந்து கமெண்ட்ஸ் பண்ணவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச்.